நண்பர்களே, கல்லாறு உள்ளே வந்துட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடையநல்லூரில் இருக்கிற கல்லாத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடையநல்லூர்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு வந்து கல்லாறு வந்துடும். வாங்க நண்பர்களே, உள்ளே போய் அதோட சிறப்பம்சங்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம கடையநல்லூர் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மலம்பாட்டை ரோடு போகும். அங்கேருந்து எக்ஸாக்டாக 4 to 5 கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு வந்து கல்லாறு வந்துடும். இங்கேருந்து 1 கிலோமீட்டர்லேயே நம்மளுக்கு வந்து கடஞ்சாம்பங்கிற ஏரியா வந்துடும். இந்த ஏரியா ரொம்பவே ஃபேமஸான ஏரியா. நம்ம கல்லாறு போகிற வழியிலே குளிப்பதற்காகவே ஸ்பெசிஃபிக்கான பிளேசஸ்லாம் இருக்குது. உதாரணமாக பார்த்தோம்னா நம்ம கடஞ்சாம்படை, அப்புறம் பெரியாறு, அப்புறம் சின்னாறு, கல்லாறு. கல்லாறுலே ஏகப்பட்ட ஏரியாஸ் இருக்குது, சின்ன சின்ன ஏரியாஸு. இங்கே குளிப்பதற்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் நண்பர்களே. நம்மடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 80s kids 90s kids 2K kids எல்லாருக்குமே ஃபேவரேட்டான பிளேஸு. அந்த காலத்தில் வந்து சைக்கிளில் வந்து இந்த ஏரியாவில் வந்து குளிச்சுட்டு போவாங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். அந்த காலத்துலேருந்து இப்போ வர இந்த ஏரியாவுக்கு வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியாள்கள் வர சைக்கிள்லையும் நடந்தும் பைக்லேயும் வந்து இந்த ஏரியாவில் குளிச்சுட்டு போவாங்க. குளிப்பதற்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இங்கே தண்ணி எங்கேருந்து வருதுன்னா கருப்பாநதி டேம்லேருந்து வருது. இதுக்கு முன்னாடி அதை பற்றி நம்ம வீலாக் பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பெரியார் வரும். போகிற வழியிலே வந்து மயில்கள், எண்ணற்ற பூக்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பெரியாத்துக்கு வந்துட்டோம். இந்த பெரியாத்தில் வந்து ரொம்ப சேஃபான பிளேஸு குடும்பத்தோடு குளிப்பதற்கு. இங்கே வந்து ஏகப்பட்ட பேர் துவைப்பாங்க, குளிக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இதுக்கு வந்து தண்ணி எங்கேருந்து வருதுன்னா நம்ம கல்லாத்துலேயும் கருப்பாநதி டேம்லேருந்தும் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு இந்த ஏரியாவுக்கு தண்ணி வருது. இதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே போகிறோன்னா சின்னாத்துக்கு போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் நம்மளுக்கு வந்து சின்னாறு வந்துடும். போகிற வழியிலேருந்து நம்ம பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அதோடய அழகை பார்ப்பதற்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். போகிற வழியில் தென்னந்தோப்புகள், எண்ணற்ற தென்னந்தோப்புகள், வயல்வெளிகள் இதெல்லாம் இருக்கும். பச்சை பசேல்னு இருக்கும், கண்களுக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தரக்கூடியது. சின்னாறு வந்துட்டோம். இந்த ஏரியாவுக்கு தண்ணி வந்து நம்ம கல்லாத்துலேருந்து வருது. இங்கே வந்து லைட்டாக ஒரு குளியலை போடுறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கல்லாத்து போக போகிறோம். போகிற வழியில் வந்து எண்ணற்ற பூக்கள், அப்புறம் வந்து தட்டான், வேறு வேறு கலரில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். குயில்கள், மயில்கள் இதெல்லாம் நம்ம வந்து போகிற வழியில் பார்க்கலாம். பெருந்தொகையில் மயில்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கல்லாருக்குள்ளே போக போகிறோம். அதை சுற்றி எண்ணற்ற நெல் வயல்கள் இருக்கும், பார்க்கவே கண்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மேகங்களோடு அதனுடைய அழகை பார்ப்பதற்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இந்த பைக் நிற்கிறீங்களா, இங்கே தான் நம்ம பைக்கை விட்டுட்டு நம்ம உள்ளே போயிட்டு குளிக்க போவோம். ஒரு 500 meters 300 meters அந்த ரேஞ்சிலே நம்மளுக்கு வந்து உள்ளே போய் குளிக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். போகிற வழி ரெண்டு சைடு செடியாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து கவனமாக போக வேண்டும். இந்த ஏரியாவில் குளிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப உள்ளே போகிறோம் நம்ம.
மலைகளை பாருங்கள். இந்த ஏரியாவுக்கு ஏன் கல்லாருன்னு பேர் வந்துச்சுன்னா, ஏகப்பட்ட கற்கள் வந்து இந்த ஆறில் இருக்கும், அதனால தான் இந்த ஏரியாவுக்கு வந்து கல்லாறு அப்படின்னு பேர் வந்தது. இந்த ஏரியாவில் தான் நம்ம குளிக்க போகிறோம். தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கும், ரொம்பவே குளுமையாக இருக்கும். ஏகப்பட்ட வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகளை வந்து நம்ம கல்லாத்தில் பார்க்கலாம். மீன்களை பாருங்கள், சின்ன சின்ன மீன்கள், கெண்டை மீன், ஐர மீன், இந்த மாதிரி ஏகப்பட்ட மீனை பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம மீன் பிடிச்சோம், இந்த மீனை பாருங்கள், ஐர மீன். இந்த மீன்லாம் வந்து கிலோ 1300 ரூபாய், 1400 ரூபாய் அந்த ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மீன் கிடைப்பதற்கே ரொம்ப அரிதான மீன்கள். இந்த ஏரியாவிலாம் அந்த மீன் கிடைக்கும். நண்பர்களே, இப்போ நம்ம கல்லாறு உள்ளே வந்துட்டோம். இந்த ஏரியாவில் குளிப்பதற்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க நண்பர்கள், உள்ளது பாருங்கள். நம்ம இந்த ஏரியாவில் இப்போ குளிக்கிறோம். ரொம்ப கூலிங்காக இருக்குது, தண்ணி ரொம்ப மலையிலேருந்து டைரெக்டாக வருது, ரொம்பவே அருமையாக இருக்குது. எவ்வளோ நேரம்னாலும் இந்த ஏரியாவில் குளிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு போனோன்னா போதும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஈவினிங் 4:00 மேலே இந்த ஏரியாவுக்கு போகிறத வந்து தவிர்க்க வேண்டும். வன விலங்குகள் வர வாய்ப்புள்ளது. கீழே கற்களாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்து குளிக்கணும். மற்றபடி ரொம்ப சேஃபான பிளேஸ் இது. நம்ம போகிற டயத்தில் வந்து தண்ணி ரொம்பவே அதிகமாக வந்தது, கூட்டமும் அந்த அளவுக்கு இல்லை. தண்ணீர் ரொம்பவே சுத்தமான தண்ணீர். எல்லாருமே இந்த ஏரியாவுக்கு வந்து குளிப்பாங்க. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ஏரியாவுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். மறக்காம